மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளையலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோடய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துக்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ஷூ, என்ன மாதிரியான செருப்பு பயன்படுத்தலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஷூ நம்ம மண்ணுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஷூங்கிற அந்த ஒரு காலனி நம்ம மண்ணுக்கான ஒரு இதே கிடையாது, வெள்ளக்காரன் அவனுக்காக கொண்டு வந்தது. இன்னும் சொல்லப்போனால் சில குளிர் பிரதேசங்கள், உதாரணமாக ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஊர், சில ஹில் ஸ்டேஷனுங்களை வேணால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் சாதாரண தட்பவெப்பநிலை இருக்கிற மற்ற பகுதிகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த வாழ்வியல், இங்கே இருக்கிற வெப்பம், இங்கே இருக்கிற உணவு, இந்த மாதிரி இதுக்கெலாம் சாதாரண செருப்புகள் தான் பயன்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எல்கேஜி யூகேஜிலேருந்தே குழந்தைங்களுக்கு ஷூவை போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற படிப்பு, முதல்ல நமக்கான படிப்பு இல்லை, வெள்ளக்காரன் கொண்டு வந்த ஒரு படிப்பு, அதனால் அவன் சொல்கிற மாதிரி உடை, அவன் சொல்கிற மாதிரி படிப்பு, அந்த மாதிரி வந்து நம்மளை பழக்கப்படுத்துறதுக்காக செஞ்ச விஷயம்தான் அது. அதுவும் அந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களாம் உண்மையிலேயே பாவம், ஷூவை போட்டு ஃபஸ்ட்டு சாக்ஸை போட்டு அப்புறம் ஒரு ஷூவை போட்டு டையை போட்டு கழுத்தை நெருக்கி 7 மணிக்கெலாம் ஏற்றி வேனில் ஏற்றி கதை சாத்தி விட்ருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் வந்து இயற்கையை முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த படிப்புக்கு போகணும். உதாரணமாக வாழ்வியலை கற்றுக்கிட்டு அப்புறம் தான் வாழ்வாதாரம் கற்றுக்க போகணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, இவன் ஆரம்பிக்கும் போதே பேபி கிளாஸ் அந்த எல்கேஜி யூகேஜி, அது எல்கேஜி யூகேஜியில் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி ப்ரீகேஜின்னு ஒன்று வச்சுருக்கான். ப்ரீகேஜின்னு என்ன தெரியுங்களா, அந்த வாயில் விரல் வச்சு தப்பிக்கிட்டு இருக்கும் பிள்ளைங்க, அந்த வாயில் இருக்க விரலை பிரித்து விடுறது பார்த்து தான் ப்ரீகேஜி, நேராக ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த லெவலுக்கு வந்துருச்சு இன்றைக்கி. காரணம், ஒரு குழந்தை பிறந்தால் அதை சம்பாதிக்க பழக்க தான் நினைக்கிறாங்களே ஒழிய வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும்னு பழக்கிறது கிடையாது. பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்கிறாங்க, கல்வி நிறுவனங்கள் அப்படி தான் இருக்குது. சில கல்வி நிறுவனங்கள் அப்படி கிடையாது, அதில் விதிவிலக்கு. என்ன தான் படிப்பில் அவங்கள கொண்டு போனாலும் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறாங்க. ஒரு உடற்பயிற்சியிலையோ இல்லை ஒரு ஒரு வால் சண்டை, ஒரு சிலம்பு சண்டை, ஸோ இந்த மாதிரி யதார்த்த விஷயங்களையும், தற்காப்பு கலைகள், கராத்தே, ஸோ இந்த மாதிரி ஸ்விம்மிங்கு, ஹார்ஸ் ரைடிங், இது மாதிரிலாம் கூட சில இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி பள்ளிகள் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பாலான பள்ளிகள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயம். அப்போ அந்த குழந்தைங்க அந்த ஷூ போட்டு போகிறதுங்கிறது ரொம்ப தப்பு, செருப்பு போட்டு போகிறதா ரொம்ப நல்லது. அப்போ பெரியவங்களும் அதே மாதிரி தான். ஆனால் அந்த செருப்புலையும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெதர் செருப்பு, அதாவது தோல் செருப்புகள் தான் பயன்படுத்தணும். இன்றைக்கி வர நிறைய செருப்பு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, ரப்பரு, ஃபைபர், இந்த மாதிரி ப்ராடக்டில் வருது. இது நமக்கும் இந்த பூமிக்குமான அந்த கனெக்டிவிட்டியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. அதாவது நம்ம புவியீர்ப்பு சக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, பூமியில் நம்ம கால் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஈர்ப்பு சக்தி நம்ம உடம்பை வந்து இழுக்குது இல்லையா. இப்போ புவியீர்ப்பு சக்தி இல்லைன்னா நம்ம பூமியில் நடக்க முடியுமா, மேலே மிதப்போம் இல்லையா, சந்திரமண்டலம் மாதிரி. ஆனால் இழுக்குதுன்னா அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பூமியில் நம்ம கால் படும்போது ஒரு ஈர்ப்பு சக்தி பூமியிலேருந்து ஒரு சக்தி நம்ம உடம்புக்கு போகும். இதை வந்து இந்த ஃபைபர், பிளாஸ்டிக், ரப்பர் செருப்புகள் வந்து தடை பண்ணிடுது. இதனாலே நிறைய நோய்கள் வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தோல் செருப்புகள் பயன்படுத்தணும். தோல் செருப்பு பயன்படுத்தினோம்னா இந்த கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் ஷூ பயன்படுத்துகிறத பெரும்பாலும் தவிர்த்துங்க. ஏதோ வேலைகள் செய்யும் போது இல்லை நிறுவனங்கள் அது மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த நேரம் போட்டுங்க. ஆனால் சில பேர் வீட்டுக்குள்ளேயே ஷூ போட்டு சுற்றுறதெல்லாம் ரொம்ப மொக்கையான விஷயம். அந்த மாதிரிலாம் பெருமைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம ஆரோக்கியத்தை தாண்டி இந்த மாதிரி விளையாட்டுலாம் பண்ணக்கூடாது. அது வீட்டுக்குள்ளே செருப்பும் போடாதீங்க, யதார்த்தமாக வெறும் காலில் நடந்து பழங்க, அதுவே மிகப்பெரிய ஆரோக்கியம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே அடங்கும். அதுலேயும் இப்போ சில பேர் கல் வச்சுலாம் போடுறாங்க, கேட்டால் இது பேர் அக்கு ப்ரெஷர் செருப்புங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த செருப்பை கட்டிட்டு ரோட்டில் நடந்து தெருவில் நடந்து போனாலே கல் கிடக்கு, அது எதுக்கு செருப்பு 500-1000 போட்டு செருப்பு வாங்கி, அது பேர் அக்கு ப்ரெஷர் செருப்பான். அதில் என்ன ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, கல் வந்து கரெக்டாக வச்சுருப்பான், அந்த கல் மாறாது. அப்போ காலில் வந்து அழுத்தம் மாறி மாறி கிடைக்கணும். இதே நீங்கள் வெறும் திரையில் நடந்து போய் பாருங்கள், கட்ட விரலில் ஒரு பெரிய கல் குத்துதுன்னா கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு வேறு ஒரு இடத்துல இன்னொரு பெரிய கல் குத்து, இந்த மாதிரி மாறி மாறி வரும். ஆனால் இந்த செருப்பு எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னா, ஒரே மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி செருப்பு பயன்படுத்தும் போது ஆரோக்கியம் கிடையாது. இது சும்மா நம்ம அந்த இயற்கை விரும்புகிறோங்கிறதுக்காக, நம்மளை ஏமாத்துறதுக்காக சில செய்யப்படுற சில விஷயம். ஆனால் பயன்படுத்துங்க. ஆனால் இதை விட நீங்கள் வெளியில் வெறுங்கால் நடக்கிறதா ரொம்ப ஆரோக்கியம். அதனால் தோல் செருப்புகள் பயன்படுத்துங்க. கூடுமான வரையிலும் நம்மளை சுற்றி சின்ன சின்ன பகுதிகளுக்கு வெறுங்காலம் நடங்க, இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை குழந்தைங்கள்லேருந்தே பழக்குங்க. நான் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.